நாடாளுமன்ற தேர்தல் கரூரில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். வாக்காளர் சந்தித்து வாக்காளருடைய கோரிக்கைகளை ஏற்று அவர் என்ன செய்ய வேண்டும் அதை செய்வதற்காக நாங்கள் மக்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அப்படி செல்கின்ற நேரத்தில் பொதுவாக ஒவ்வொருவரும் ஒரு கோரிக்கை வைப்பார்கள். அந்த கோரிக்கை வைப்பதை நாம் கோபப்படக்கூடாது. அவர்களுடைய இதன் ஜனநாயக நாடு, அவர்கள் உரிமைகள் யாரும் இதை கேட்கலாம். அதற்காக நாம் அராஜக வழியில் சென்று வாக்காளர்களை அடிப்பது, கொலை செய்ய முயற்சி செய்வது, இது வந்து அராஜக செயல். இந்த மூர்த்தி என்பவரும் திருமூர்த்தி என்பவரும் பெரியசாமி என்பவரும் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கெல்லாம் டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, பார்த்திங் பார்த்து கையில் எல்லாம் போட்டு இது பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். ஒரு ஜிஹெச்ல அட்மிட், தனியாருக்குள்ள அட்மிட் இருந்தால் கூட ஏதோ வேணும்னு பண்ணியிருக்காங்க. இங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ணி இவங்க முக்கியமான இதில் ரிசர்வேஷன் வச்சுருக்காங்க. ஆகவே ஆளுங்கட்சியாக வராதுக்கு என்ன இப்படி அராஜகம் பண்ணா, இவங்க ஆளுங்கட்சியாக வந்தால் எப்படி இருக்குதோ மக்கள் யோசிக்கிறாங்க. அதுதான் நேற்று கூட முதலமைச்சராக இருக்கட்டும் துணைமுறை பேசியது, மற்ற கட்சிகள் பேசி திமுக ஆட்சிக்கு வந்து அராஜகம் தான் நடைபெறும். அராஜக செயலுக்கு வந்து ஆட்சிக்கு மக்கள் விரும்ப மாட்டார்கள். அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு படிப்படியாக இந்த இதோ முன்ன கருத்து கணிப்பெல்லாம் வருவோம்னு சொன்னால் குறைஞ்சி போகிறதுக்கு காரணம், மக்கள் வந்து இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்திற்கு வருவது விரும்பவில்லை. ஸ்டாலின் முதல்வராக கேள்விக்குறியாக இருக்கே இருக்கிறது. ஏனென்றால் வர முடியாத நிலைமையில் இருக்கிறது ஒன்று. அதோடு காங்கிரஸும் சேர்ந்துட்டு, காங்கிரஸ் வந்து காணாத போய் தமிழகத்தில் இல்லை. எங்கே காங்கிரஸ் சொல்லுங்கள், காமராஜரோடு காங்கிரஸ் சேர்ந்து விட்டது. இப்போ ஏதோ கூட்டணி வைத்துக் கொண்டு சவாரி செய்து கொண்டு காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ திமுகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். சேர்ந்திருந்து சேர்ந்த போக்கு ஏதோ அவரை அவங்க மக்களுடைய உணர்வு இருக்கட்டும், அது வேறு. இதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இந்த கூட்டணி சார்ந்தவர்கள் அவர்களுடன் சேர்ந்து வன்முறையில் ஈடுபட்டு தேர்தலை நடத்த விடக்கூடாது என்பதுதான் செந்தில் பாலாஜியினுடைய குறிக்கோள். உங்களுக்கு தெரியும் சொல்றாங்க, இதுதான் அரவக்குறிச்சல் செஞ்சார். அவர் அரவக்குறிச்சல் செய்த அதே சதித்திட்டத்தை இப்ப கரூர் நாடாளுமன்றத்தில் செய்ய வேண்பதற்காகத்தான் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு சட்டமன்றம் கெட்டுவிட்டு தேர்தல் நடத்தக்கூடாது என்பதற்காக சதித்திட்டத்தில் முன்னாள் அமைச்சர் இன்றைய திராவிட முன் செல்லப்பிள்ளை ஸ்டாலினுக்கு வேண்டியவர், உதயாநிதிக்கு வேண்டியவர், உதயாநிதியினுடைய பிள்ளைக்கு வேண்டியவர், அவர் குடும்பத்துக்கு வேண்டியவர் செந்தில்குமார் என்கின்ற அந்த செந்தில் பாலாஜி. இப்படி ஒரு அராஜக நிலையை அவங்க வந்து இன்னைக்கு வெற்றி பெறாத நிலைமை ஏற்பட்டு விட்டது. கரூரை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். வலிமையான கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம், பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய திராவிட முன்னேற்ற தேசிய திராவிட கழக, தேசிய முன்னேற்ற திராவிட கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், பாஜக, இதெல்லாம் புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் சேர்ந்த புதிய தமிழ்நாடு முன்னேற்ற சங்கம், தனியரசனுடைய கொங்கு இளைஞர் பேரவை, பிறகு பல பேர் இவர் எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டணி அமைத்தப்படுது. எல்லோரும் இரட்டைகளை வெற்றி பெறுவது கரூர் வெற்றி உறுதி என்ற ஆய்க நிலவில்தான் இப்பொழுது அராஜகத்திலே இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் ஈடுபடுகிறது. இத்தகைய சதித்திட்டம் கரூரை தேர்தல் நடத்தக்கூடாது என்று அரவக்குறிச்சி செய்தது போல இங்கே சதித்திட்டத்தை செய்து வருவது மிகவும் கண்டிக்கத்தக்கது. பலர் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். அரவக்குறிச்சல் எம்எல்ஏ தான் அவல நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல தேர்தல் நடத்த விடாவிட்டால் கரூருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வருகின்ற தேர்தல் இல்லாமல் ஒரு நிலைமை ஏற்படுத்துவதற்கு ஒரு சதித்திட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. இது வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அதன்தான் இந்த நேற்று நடந்த அராஜக செயல், திட்டமிட்ட செயல். இது எல்லோரும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பொறுமையில் பேசுறது என்ன போது பைபாஸ் மாப்பிள்ளன்னு சொல்றது. என்ன பைபாஸ் மாப்பிள்ள என்ன அர்த்தம் சொல்லட்டும். பைபாஸ் மாப்பிள்ளன்னா என்ன அர்த்தம்? அந்த ஊரில் இந்த தொகுதியோட மாப்பிள்ளை திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன். பைபாஸ் மாப்பிள்ளன்னு அர்த்தம் எனக்கு கேட்கறதுக்கு அகர்வர் அந்த வார்த்தைகள் சொல்லும்போது. இப்படி ஒரு இளைஞராக இருந்து கொண்டு அரசியல் கொண்டு கொச்சையாக பேசுவது பைபாஸ் மாப்பிள்ளனா மனம் விட்டு போனவர் அர்த்தம். இப்படியா இப்படியெல்லாம் பேசுறது? அநாகரிகமாக பேசிக்கொண்டு அரசு செய்து கொண்டு அடா அதனால வந்து கோபப்படும் நினைப்பாரு. அவர் என்ன வேணாலும் பேசிட்டோம். ஏன்னா பைபாஸ் மாப்பிள்ளைய பொண்டாட்டியை விட்டு போனவங்க கூட பேசிட்டோம். இப்படியெல்லாம் பேசி அவமானப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த பகுதி மக்கள் அதற்காக அவருடைய தலைமையையோ அவருடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் இதுவரை குறை சொல்லி பேசியது கிடையாது.
இருந்தாலும் நேற்று நடந்த அராஜக செயல் கொலை முயற்சி, இந்த கொலை முயற்சியை அது கொலையாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கிறது. நேற்று நல்ல வேலை இங்க போலீஸ் வந்ததுனால அவங்களை காப்பாற்றி குழந்தைங்க அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. சரியில்லை அவரை நான் பேசுறது கிடையாது. ஏன் பேசுறேன்னாக்க, இது சதி திட்டம், வேணும் என்று நடத்துகிற அராஜகம். ஏன்னா தேர்தல் வந்து தள்ளி போட வைக்கணுன்றதற்காக ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொண்டிருப்பது அவருடைய வாடிக்கை, அவர் கிரிமினல் வாடிக்கை. இதெல்லாம் அதைதான் கண்டுகிறார். அதனால இதுவரை நான் செந்தில் பாலாஜி பேசுறது கிடையாது. நீங்க பேசுறது காரணம், நான் வந்து பிரச்சாரம் 8 மாத காலம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறேன், மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த தேர்தல் நடத்தக்கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் சதி திட்டம், இந்த சதி வகுப்பது இந்த ஆள் தான் செய்யறான். இந்த ஆளுக்கு தான் எப்பயுமே இந்த மாதிரி புத்தி வரும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். நன்றி.